ஹலோ வீவர்ஸ் இன்னைக்கு வீடியோவில் ரொம்பவே ஒரு சுவாரஸ்யமான ஆன்மீக தகவலை பற்றி தான் பார்க்க போகிறோம் அந்த தகவல் என்னென்னு கேட்டிங்கன்னா கதவை மூடும் முன்பு கடைசியாக நடந்த தீபாரதனை அதாவது சபரிமலையில் அபூர்வமான காட்சி வெளியாகியுள்ளதுங்க அந்த காட்சி பார்த்தீங்கன்னா ஒரு மணி நேரத்தில் வைரலாகி உள்ளது அதனுடைய வீடியோ காட்சியும் மற்றும் சபரிமலையை பற்றி பலரும் அறிந்திடாத பல சுவாரஸ்யமான தகவலையும் இன்று பார்க்கலாங்க அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இது வரைக்கும் தமிழகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே அந்த பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க எங்களுக்கான சப்ஸ்கிரைபரை என்கிரீஸ் பண்ணிட்டே இருங்க ஆண்டுதோறும் சபரிமலையில் ஐயப்பனுக்கு தை ஒன்றாம் தேதி மகர விளக்கு ஏற்றப்படுகிறதுங்க இந்த நிலையில பார்த்தீங்கன்னா சபரிமலை ஐயப்பன் கோவில் கதவு மூடும் முன்பாக கடைசியாக நடந்த தீபாரதனை விலக உள்ளதுங்க இந்த தீப ஆராதனையை கண்டிப்பாக தனுசராசிக்காரர்கள் பார்க்க வேண்டும் ஏன் மற்ற ராசிக்காரர்கள் பார்க்க கூடாதா தான் பார்க்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா தனசராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னா தற்போது சனி பகவானின் பாவசனில் இருக்கிறார்கள் அதாவது ஏழரிசனியில் பாவசனில் இருப்பதால் உங்களுக்கு பல்வேறு விதமான துன்பங்கள் ஏற்படுங்க அந்த கஷ்டத்திலிருந்து விடுபட கண்டிப்பாக இது போன்ற அதிசயமான வீடியோவை நீங்கள் பார்க்க வேண்டும் அதே போன்று சபரிமலையில் மகர ஜோதிக்கு பின் என்னென்ன பூஜைகள் நடக்கும் பக்தர்கள் எந்த நாள் வரை தரிசனம் நடத்த முடியும் என்ற விவரங்களையும் தேவசம் போர்டு வெளியிட்டுள்ளதுங்க சபரிமலையில் நேற்று முன்தினம் பார்த்தீங்கன்னா மகர ஜோதி விளக்கு ஏற்றப்பட்டது அதாவது ஜனவரி இருபது காலை ஆறு முப்பது மணி வரை நடை தேர்ந்திருக்கும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறதுங்க இந்த நாட்களில் பல்வேறு சடங்குகள் சபரிமலையில் நடக்கிறது மகரஜோதி முடிந்து நேற்று முதல் நாள் அதாவது ஜனவரி பதினேழாம் தேதி வரை தினமும் இரவு ஒன்பது முப்பது மணிக்கு மாளிகை புரத்தம்மன் கோவிலிலிருந்து சுவாமி பதினெட்டாம் படிக்கு முன்னர் எழுந்தருளும் நிகழ்ச்சி நடக்கிறது ஜனவரி பதினெட்டில் சரங்குத்திக்கு எலும்பருழுவார் அதே போன்று மணிமண்டபத்தில் கோலமிடல் மாளிகைப்புறம் கோயில் பின்புறம் உள்ள மணி மண்டபத்தில் ஜனவரி பதினைந்தாம் தேதி முதல் ஜனவரி பத்தொன்பதாம் தேதி வரை களம் எழுத்து என்ற கோலமிடு நிகழ்ச்சி நடக்குங்க ஐயப்பனின் மாறுபட்ட முகத்தோற்றம் நான்கு நாட்களும் வண்ணப்பொடிகள் வரையப்படும் ஜனவரி பதினைந்து முதல் பத்தொன்பது வரை தினமும் படி பூஜை நடைபெறுங்க இந்த நிலையில பார்த்தீங்கன்னா மகரஜோதி விளக்கு தை ஒன்றாம் தேதி ஏற்றப்பட்டதுங்க அதாவது அன்று மகரஜோதி விளக்கு ஏற்றப்பட்ட பிறகு கதவை மூடும் முன்பு கடைசியாக நடந்த தீபாராதனை நடைபெற்றதுங்க சபரிமலையில் இது அபூர்வ காட்சியாக உள்ளது இந்த வீடியோவை தற்போது பார்த்துடலாம் என்ன வீவர்ஸ் இந்த அற்புதமான காண கிடைக்காத அரிய வீடியோ காட்சியை பார்த்திருப்பீங்க இந்த வீடியோ காட்சியை பார்ப்பதே ஒரு அதிசயமாக பார்க்கப்படுகிறதுங்க நீங்கள் மகரஜோதி விளக்கை தரிசித்த அனுபவம் இருந்தால் மறக்காம கமெண்ட்ல ஷேர் பண்ணிடுங்க மேலும் தை ஒன்றாம் தேதி மாலையில் தீப ஆராதனைக்கு பின்னர் ஏழு மணிக்கு தொடங்கும் இந்த பூஜை இரவு எட்டு மணி வரை நடைபெறும் இதனால் இந்த நாட்களில் மாலை ஆறு முப்பது மணி முதல் இரவு எட்டு மணி வரை பக்தர்கள் பதினெட்டாம் படியேற முடியாதுங்க இந்த நாட்களில் உதயாஸ்மன பூஜையும் நடைபெறும் நெய் அபிஷேகம் நிறைவு கடந்த அறுபது நாட்களாக நடந்து வந்த நெய் அபிஷேகம் ஜனவரி பதினெட்டு காலை பத்து மணிக்கு நிறைவு செய்யப்படுங்க அதைத் தொடர்ந்து கோயில் சுற்றுப்புறங்கள் சுத்தம் செய்யப்பட்டு தேவசம் போர்டு சார்பில் கலபம் பூஜிக்கப்பட்டு ஐயப்பனுக்கு அபிஷேகம் செய்யப்படும் இதனால் ஜனவரி பதினெட்டு காலை பத்து மணிக்கு பின்னர் சன்னிதானம் வருபவர்கள் நெய் அபிஷேகம் செய்ய முடியாது ஜனவரி பதினைந்தாம் தேதி மாலை முதல் ஜனவரி பதினெட்டு இரவு வரை பக்தர்கள் திருவாபரணம் அணிந்த ஐயப்பனை வரிசைக்கலாங்க ஜனவரி பத்தொன்பதாம் தேதி இரவு பத்து மணியுடன் பக்தர்கள் தரிசனம் நிறைவு பெறும் பத்து முப்பது மணிக்கு மாளிகை புரத்தம்மன் கோவிலில் குருதி பூஜை நடைபெறுங்க சபரிமலை ஐயப்பன் கோவிலின் நடை அடைப்பு ஜனவரி இருபது காலை ஆறு முப்பது மணிக்கு பந்தளம் மன்னர் பிரதிநிதி சங்கர் வர்மா சனிதான முன்புறம் வருவார் அப்போது மேல்சாந்தி பரமேஸ்வரன் நம்பூதிரி கோவில் நடை அடைத்து அவருடன் பதினெட்டாம் படியின் பகுதிக்கு வருவார் அங்கு சாவியும் வருமானம் என சிறிது பணம் அடங்கிய முடிப்பையும் மன்னர் பிரதிநிதியிடம் கொடுப்பார் அதை பெற்றுக்கொண்ட பின்னர் சாவி மற்றும் பண முடிப்பை மேல் சாந்தியிடம் திரும்ப கொடுக்கும் மன்னர் பிரதிநிதி வரும் காலங்களிலும் சபரிமலையில் பூஜைகளை முறையாக நடத்த வேண்டும் என்று கூறி திருவாபணனுடன் விடைபெறுவார் ஆண்டுதோறும் பார்த்தீங்கன்னா தை ஒன்றாம் தேதி பொன்னம்பலமேட்டில் பிரகாசித்த ஜோதியை சபரிமலையில் குடியிருந்த பக்தர்கள் சரண கோஷங்களுடன் பக்தி பரசத்துடன் வணங்கி மலையிறங்கினர் அதாவது கடந்த டிசம்பர் முப்பதாம் தேதி தொடங்கிய மகரவிளக்கு கால பூஜையின் முக்கிய நிகழ்ச்சியாக மகர ஜோதி பெருவிழா தை ஒன்றாம் தேதி நடைபெற்றது காலை நாலு மணிக்கு நடை திறந்து நெய் அபிஷேகம் கணபதி ஹோமம் உஷ பூஜை உள்ளிட்ட வழக்கமான பூஜைகள் நடைபெற்றது பகல் பன்னிரண்டு முப்பது மணிக்கு உச்ச பூஜை நடைபெற்றதுங்க இந்த பூஜை முடிந்தவுடன் நடை அடைக்கப்படுகிறது ஆனால் மகர சங்கராந்தி பூஜைக்காக தொடர்ந்து நடை திறந்திருந்தது சூரியன் ராசியிலிருந்து மகர ராசிக்கு சென்ற பகல் இரண்டு இருபத்தி ஒன்பது மணிக்கு மகர சங்கராந்தி பூஜை நடைபெற்றிருந்த சிறப்பு வாய்ந்த இந்த பூஜையின் போது திருவிதாங்கூர் மன்னரின் கவடியார் அரண்மனையில் இருந்து கொடுத்து விடப்பட்ட நெய் தேங்கையை உடைத்து ஐயப்பன் விக்கிரகத்தில் தந்திரை கண்டரு மகேஷ் மோகனரு அபிஷேகம் செய்தார் இரண்டு நாற்பத்தைந்து மணிக்கு நடை அடைக்கப்பட்டது அதன் பின்னர் மாலை ஐந்து மணிக்கு நடை திறந்ததும் திருவாபரணத்தை வரவேற்க செல்லும் தேவசம் போர்டு அதிகாரிகள் ஸ்ரீ கோயில் முன்புறம் வந்தனர் அவர்களுக்கு தந்திரி கண்டரு மகேஷ் மோகனரு மாலை அணிவித்து வழியனுப்பி வைத்தார் பந்தலத்தில் இருந்து கடந்த பனிரெண்டாம் தேதி புறப்பட்ட திருவாபரணை பவனி தை ஒன்றாம் தேதி மாலை ஐந்து நாற்பது மணி வாக்கில் சரங்குந்தி வந்தடைந்ததுங்க தேவசம் போர்டு அதிகாரிகள் சென்று முறைப்படியாக வரவேற்பு கொடுத்த பின்னர் அங்கிருந்து புறப்பட்ட பவனி ஆறு முப்பத்தைந்து மணி வாக்கில் சன்னிதானம் வந்தது பக்தர்கள் சரணகோஷம் முழங்க பதினெட்டாம் படி வழியாக ஒரு திருவாபரண பெட்டி வந்ததுங்க இரண்டு பெட்டங்கள் மாளிகைப்புறம் கோவிலுக்கு கொண்டு செல்லப்பட்டது ஸ்ரீ கோயில் முன்பு திருவாபரண பெட்டியை தந்திரியும் மேல் சாந்தியும் பெற்று நடை அடைத்தனர் தொடர்ந்து திருவாபரணங்கள் ஐயப்பனுக்கு அணிவிக்கப்பட்டு நடை திறந்து ஆறு நாற்பதுக்கு தீபாரதன் நடைபெற்றதுங்க இந்த நிகழ்ச்சி முடிந்ததும் சன்னிதானத்தில் குழுமியிருந்த பல்லாயிரக்கணக்கான பக்தர்களின் கண்கள் பொன்னம்பல மேட்டை நோக்கியிருந்தது அதாவது சில நொடிகளில் மகர நட்சத்திரம் ஒளிவிட்டு பிரகாசிக்க தொடங்கியது இதை கண்ட பக்தர்கள் சுவாமியை சரணமையப்பா என்று கோஷமிட்டனர் சிறிது நேரத்தில் மூன்று முறை மகர ஜோதி காட்சி தந்ததுங்க ஜோதி தரிசித்த ஆனந்தத்தில் பக்தர்கள் மலை இறங்கி ஊர் திரும்பினர் இரவு ஒன்பது மணிக்கு மாளிகைபுரத்தம்மன் கோவிலில் இருந்து சுவாமி பதினெட்டாம் படைக்கு முன்பு எழுந்தருளினார் இந்த நிகழ்வு பார்த்தீங்கன்னா தற்போது சமூக வலைதளங்களில் மிகவும் வைரலாக பரவி வருகிறது அதனுடைய வீடியோ காட்சி இந்த வீடியோல நீங்க பார்த்துருப்பீங்க குறிப்பாக இந்த வீடியோவை தனுசு ராசிக்காரர்கள் பார்த்துட வேண்டுங்க அதே போன்று பாத்தீங்கன்னா மகரஜோதிக்கு முன்னோடியாக பிரசித்தி பெற்ற அம்பலப்புல ஆலங்காடு பக்தர்களின் பேட்டை துள்ளல் நேற்று முன்தினம் நடந்ததுங்க அதாவது ஜனவரி பனிரெண்டாம் தேதி திருவாபரணம் பந்தலத்திலிருந்து புறப்படுகிறது கேரள மாநிலம் சபரிமலை ஐயப்பன் கோவிலில் ஜனவரி பதினாலாம் தேதி மகரஜோதி பிரிவினா நடந்ததுங்க இதற்கான ஏற்பாடுகளாக பார்த்தீங்கன்னா அனைத்து துறை அதிகாரிகளும் சபரிமலை பாம்பை ஜோதி தெரியும் இடங்களில் முகாமிட்டிருந்தனர் சபரிமலை பாம்பையில் இரண்டாயிரம் போலீசாரும் கோட்டயம் பத்தனம் திட்டா இடுக்கி மாவட்டங்களில் தேவைக்கேற்ப போலீசாரும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு கார்த்திகை ஒன்றாம் தேதி முதல் எருமேலியில் துள்ளல் நடந்தாலும் மகரவிளக்கு இரண்டு நாட்கள் முன்னதாக நடைபெறும் அம்பலப்புழா ஆலங்காடு பக்தர்களின் பேட்டை துள்ளல் மிகவும் பிரசித்தி பெற்றது அதாவது மகரவிளக்கு பூஜைக்கு இரண்டு நாளுக்கு முன்பு பார்த்தீங்கன்னா மதியம் பன்னிரெண்டு மணிக்கு ஆகாயத்தில் வட்டமிட்டு பறந்த கருடனை கண்டதும் பேட்டை ஸ்ரீ தர்மராசா கோவிலில் இருந்து அம்பலப்புழா பக்தர்கள் அலங்கரிக்கப்பட்ட யானைகளுடன் பேட்டை துள்ளி வந்தனர் நெற்றி பட்டம் கட்டிய ஏனையுடன் பேட்டை துள்ளிய பக்தர்கள் வாவர் பள்ளிவாசலை வலம் வந்து பெரிய சாஸ்தா கோவிலில் நிறைவு செய்த பின்னர் பெருவழி பாதை வழியாக சபரிமலை புறப்பட்டனர் இதுபோல ஆலங்காடு பக்தர்கள் மதியம் மூன்று மணிக்கு வானில் பிரகாசித்த நட்சத்திரத்தை கண்டதும் பேட்டை துள்ளினர் இதில் ஏராளமான பக்தர்கள் உற்சாகத்துடன் பங்கேற்றனர் இந்த இரண்டு குழுவிடரின் பேட்டை துளலுடன் பேட்டை துழல் நிறைவேற்றதுங்க அதே போன்று பார்த்தீங்கன்னா சபரிமலைக்கு செல்ல அடர்ந்த காட்டுக்குள் அமைந்துள்ள பெருவழி பாதை வழியாக வரும் பக்தர்களுக்கு பசி தீர்க்கும் பணியில் ஐயப்பா சேவா சங்கம் ஈடுபட்டிருந்தது அதாவது பெருவழி பாதையில் அழுதை முதல் பம்பை வரை பதினெட்டு கிலோமீட்டர் தூரம் பெரியார் புலிகள் சரணாலய காட்டுப்பகுதியில் அமைந்துள்ளது இங்கு வனத்துறை சார்பில் தற்காலிக கடைகள் அமைக்கப்பட்டாலும் அவை போதுமானதாக இல்லை என்று பக்தர்கள் கூறினர் அழுதையில் செங்குத்தான ஏற்றம் ஏறி கரிமலையில் இறங்கும் போது பக்தர்கள் சோர்வடைந்து விடுகின்றனர் இவர்களுக்கு உற்சாகம் ஏற்படுத்தும் வகையில் ஐயப்பா சேவா சங்கம் சார்பில் கஞ்சி வழங்கப்படுகிறதுங்க இதற்கான பொருட்கள் அனைத்தும் பம்பையிலிருந்து தலைசுமடாக தலை சுமடாக கரிமலை கொண்டு செல்லப்படுகிறது சேலத்தை சேர்ந்த கார்த்திகேயன் முகாம் அலுவலராகவும் இவரது கீழ் இவரது தலைமையில் பத்து தொண்டர்களும் இந்த சேவை பணியில் ஈடுபட்டுள்ளனர் இதுபோல வலியானா வட்டத்தில் தொடங்கப்பட்டுள்ள சேவா சங்க முகாமிற்கு அலுவலராக சென்னையை சேர்ந்த ராஜாராம் நியமிக்கப்பட்டுள்ளார் கரிமலை பாதையில் பக்தர்களுக்கு உடல்நலக்குறைவு குறைவு ஏற்பட்டாலோ அல்லது விபத்துகள் ஏற்பட்டாலோ பாதிக்கப்பட்டவர்களை ஐயப்பா சேவா சங்க தொண்டர்கள் சுமந்து ஒளியம்புலா என்ற இடத்துக்கு கொண்டு வருகின்றனர் பம்பையிலிருந்து ஐயப்பா சேவா சங்க ஆம்புலன்ஸ் மூலம் ஹில்டாப் வழியாக ஒளியம்புழா சென்று பாதிக்கப்பட்டவர்களை மருத்துவமனைக்கு அழைத்து செல்கின்றனர் இதுபோல சன்னிதானம் பம்பை நிலக்கல் போன்ற இடங்களிலும் பக்தர்களுக்கு உதவி செய்வதில் ஐயப்பா சேவா சங்கம் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் இந்த தகவல் பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் பதிவு பண்ணுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மற்றும் இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ